பழனி முருகன் சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் எத்தனை? அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களோட உத்தரவுக்கு பின்தான் போகர் பழனி முருகன் சிலையை செய்ய முயற்சி எடுத்தார். இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தேர்வு செய்தார். 81 சித்தர்கள் இந்த நவபாஷாணத்தை போகர் சொல்படி தயார் செய்தனர். பழனி முருகன் சிலையை செய்து முடிக்க போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடங்கள். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறார்கள். இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். இரவில் முருகனுக்கு மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது. தண்டாயுத பாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதும் இந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிவரும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வார்கள். இந்த முருகன் சிலையை சுற்றி ஒரு விதமான நறுமணம் வந்து இருக்கும். இதை வெளியில் வேறு எங்குமே உணர்ந்திராத நறுமணமாக அது இருக்கும். கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்து போயிருக்கும். ஆனால் நவ பாஷாணர் செய்த இந்த சிலை மேலும் மேலும் சிறப்படைகிறது என்றால் அது சித்தர்களின் மகிமை அதிகம் நிறைந்த பழனி மலை என்பதால் தான்.